ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிமார்ட்டோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே டிமார்ட்டில் வந்து கிச்சன்வேர், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அப்புறம் கிராசரிஸ்லாம் ஆஃபரில் இருக்கும், இல்லை எப்பயுமே ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கோன்னு நமக்கே தெரியும். பட் கிளாத்ஸ், அதாவது ட்ரெஸ்ஸில் வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்கா, இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கே நல்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி எனக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எடுக்கலை, ஜஸ்ட் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்றதான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், இந்த குர்த்தீஸ்லாம் வந்து 199 ருபீஸ் தான். இதெல்லாமே மோஸ்ட்லி காட்டன் குர்த்தீஸாக தான் இருந்தது. நான் எதையும் தனித்தனியாக எடுத்து காமிக்கல, சும்மா ஒன்று ரெண்டு மட்டும் இப்படி வெளியே எடுத்து காமிக்கிறேன். நெக்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டிசைன்லேயும் இருந்தது, வி நெக்கு, யூ நெக்கு அந்த மாதிரி இருந்தது, எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. 199 ருபீஸ் கலெக்ஷன்ஸே நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், பியோர் காட்டன், கலருமே அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாசோஸ் வச்சுருந்தாங்க, 299 தான். இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸு, இதுலேருந்து டிஸ்கவுண்ட் கிடையாது. அங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் அதோட ப்ரைஸு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸ் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதர் காட்டனாக இருந்துச்சு, இல்லைனா காட்டன் வித் ரேயான் பிளெண்டட் மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த பிளாசோஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ஹிப்கிட்ட இந்த மாதிரி வைடான ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது, இதெல்லாம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த பிளாசோஸும் பார்த்தீங்கன்னா 299 தான். ஆனால் இது வந்து ஹிப்கிட்ட நார்மலான எலாஸ்டிக் வச்சு கொடுத்துருந்தாங்க, வைட் எலாஸ்டிக் இல்லாமல். இந்த கலர்ஸ் எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் கலர்ஸ் மாதிரி தான் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டிஸுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் கலெக்ஷன்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 200 ருபீஸ் கலெக்ஷன்ஸு. இதில் ஒரு சில நைட்டிஸ்லாம் பாக்கெட் வச்ச நைட்டிஸே இருந்தது. லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் லெகின்ஸு. இந்த மாதிரி சைஸ் வைஸ் அவங்க பிரித்து வச்சுருந்தாங்க, ஸ்மால்லேருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருந்தது. இந்த ஷர்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 149 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை, ஒரு 4-5 கலர்ஸ் தான் இருந்தது. இருந்தாலுமே இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ஒர்த்தானது தான், ஏன்னா ரோட் சைட் ஷாப்லேயே இது வந்து 150 மேலே தான் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா லேடிஸ் காப்ரி பேண்ட்ஸு, அதாவது கீழே வந்து கால் முடிகிற இடத்துல எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பேண்ட்ஸ்லலாம். இதெல்லாமே வந்து மோஸ்ட்லி பாக்கெட் வச்சுருந்தது, கண்டிப்பாக ரஃப் யூஸ்க்கு வீட்டில் போட்டுக்கிறதுக்கு நல்லாவே ஒரு ஒர்த்தான ட்ரெஸ் தான் இது. சில ட்ரெஸ்ஸில் சைட் பாக்கெட்ஸ் இருந்தது, சில இதில் பேக் பாக்கெட்ஸ் இருந்தது. இது பாருங்கள் பைஜாமாஸு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காட்டன் மெட்டீரியல்ஸ் தான் இருந்தது, ரயான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷுவல் பேண்ட்ஸு, இதுலேயுமே சைட் பாக்கெட்ஸ் வச்சுருந்தது நிறையா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கர்ட்ஸ் இருந்தது, இது வந்து 399 ருபீஸ், அதாவது 400 போட்டிருந்தாங்க. என்னடா இவ்வளோ ரேட் போட்டிருக்காங்களே ஒரு நார்மல் ஸ்கர்ட்டுக்குன்னு பார்த்தேன். பட் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃப்ளாராக கொடுத்துருந்தாங்க. கிளாத்துமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் எனக்கு எக்ஸாக்டாக தெரில, பட் காட்டன் கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ராலி ஃபுல்லாக வந்து வச்சுருந்தாங்க. இதுலேருந்து நம்ம தான் பிக் பண்ணி சைஸ் வைஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், எல்லா சைஸும் மிக்ஸ்டாக அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் டிஷர்ட்ஸ், இது வந்து நார்மலாக ரஃப் யூஸ்க்கு போடுற டிஷர்ட்ஸ் தான். இதெல்லாமே மோஸ்ட்லி ப்ளெயினாக தான் இருந்தது, எதுவும் பிரிண்டட்லாம் கிடையாது. இதுவுமே வந்து காப்ரி பேண்ட்ஸ் தான், இது வந்து 99 ருபீஸ் தான். இந்த டிஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 129 ருபீஸ் தான். இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, மெட்டீரியல்லாம் வந்து நல்ல ஒரு திக்கான கிளாத்தாக இருந்தது, டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாத மாதிரி. இதில் வந்து சிந்தட்டிக்கும் இருந்தது, பனியன் கிளாத்லேயும் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸோட ஜீன்ஸ், ஜெகின்ஸ் இந்த செக்ஷனை இதுவுமே சைஸ் வைஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே பிராண்டட் தான். ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான், கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிகம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் டிஷர்ட்ஸ், இதில் கொஞ்சம் பிரிண்டட்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து 199 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் ஜஸ்ட் 79 rupees தான் போட்டிருந்தாங்க. டிஷர்ட்ஸுமே 99 rupees. இதில் வந்து கொஞ்சம் பிரிண்டடும் எல்லாம் மிக்ஸ்டாக இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே தனித்தனி ட்ராலியில் வச்சுருந்தாங்க. எதுவுமே வந்து சைஸ் வைஸ் அவங்க பிரித்து வைக்கலை, நம்ம தான் வந்து தேடி எடுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் செக்ஷன் ரொம்பவே அழகழகான ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸு, 199 rupees இருந்தது. கிளாத்தோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் வந்து பனியன் கிளாத் இருந்தது, காட்டன் இருந்தது, ரேயான் இருந்தது, எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி தான் இருந்தது. ஃப்ராக்ஸ் எல்லாம் அழகாக இந்த மாதிரி பெல்ட்டோடு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து 199 rupees தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாய்ஸோட டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு வந்து ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. போனீங்கன்னா பொறுமையாக நீங்கள் பார்த்து வாங்கலாம். ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் இதெல்லாம். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 299, அதை க்ராஸ் பண்ணல கிட்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 79 rupees அந்த ரஃப்யூஸ் செப்பல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மோல்டட் ஷூஸ்லாம் பாருங்கள், 120 rupees தான். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது அந்த ரேக் ஃபுல்லாக. ஸ்லிப்பர் ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸ்க்கு தனியாக இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஈவன் ஃபார்மல், கேஷுவல் எல்லாமே இருந்தது. மென்ஸ் கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேருந்தே இருந்தது. ஃபார்மல் ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 199 rupees இருந்தது. இதெல்லாமே வந்து சைஸ் வைஸ் அவங்க செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக இந்த மாதிரி ட்ராலிலையும் வச்சுருந்தாங்க நிறைய கலெக்ஷன்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் இங்கே வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. எல்லா சைஸ்லேயும் சேம் ப்ரைஸ்க்கு அவைலபிளாக இருந்தது. இது வந்து 299 rupees இருந்தது. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 199 மேக்ஸிமமாக 599 வரைக்கும் இருந்தது. மென்ஸ் செக்ஷனில் டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட்டு, அப்புறம் ட்ரௌசர்ஸ் இதெல்லாம் வந்து தனித்தனி ட்ராலியில் வச்சுருந்தாங்க. பட் அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல, ஏன்னா நான் சண்டே போயிருந்தனால பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. இது இல்லாமல் கிச்சன் வேர், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், கிட்ஸ் டாய்ஸ் இதெல்லாம் வந்து தனி செக்மெண்ட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். இது வந்து ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் இருக்கிற டிமார்ட்டில் எடுத்த வீடியோ தான். ஷாப் அட்ரெஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.